ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோருக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் அதாவது நைன்ட்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்குமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் பிரிக்காமல் ரெண்டு பேப்பர்ன்னு பிரிக்காமல் ஒரே பேப்பராக தான் வச்சுட்டு இருந்தாங்க குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு வேணால் அந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுன்னு ரெண்டு பேப்பராக பிரிச்சுருக்காங்க குரூப் ஃபோரில் இன்னும் அதுக்கான எக்ஸாம் நம்ம எழுதலை ஏன் அது எப்படி இருக்குன்னா பில்லியம்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பொது தமிழுக்கு நூறு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது மார்க்ஸ் கொடுப்பாங்க பொது அறிவில் அதே மாதிரி இப்போ வந்து பொது அறிவில் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு மார்க் கொடுப்பாங்க மீதி இருபத்தஞ்சி மார்க் வந்து நம்ம மேக்ஸுக்கு வந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு மார்க் கொடுப்பாங்க கொஷினுக்கு வந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு மார்க் கொடுப்பாங்க இப்போ வந்து எப்படி எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொது அறிவு பொது அறிவில் அறிவியலில் பார்த்தோன்னா மூணு டாப் மூணு இது இருக்குது ஒன்று வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் வி உயிரியலில் ஒரு ரெண்டு சப்டாபிக் இருக்குது தாவரவியல் விலங்கியல் இயற்பியல் எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா த்ரீ கொஷின் கேட்பாங்க வேதியியலில் சிக்ஸ் டூ செவன் கொஸ்டின் கேட்பாங்க அதாவது உயிரியில் வந்து அதாவது தாவரவெயிலும் விலங்கிலும் சேர்த்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க புவியியலில் வந்து செவன் கொஸ்டின் கேட்பாங்க செவன் டு எயிட் கொஸ்டின் கேட்பாங்க இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட வரலாறு மற்றும் பண்பாட்டில் வந்து செவன் டு எயிட் கொஷின் கேட்பாங்க இந்திய பொருளாதாரத்தில் வந்து எயிட் டு நைன் கொஷின் கேட்பாங்க இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க இந்திய அரசியலில் வந்து நைன் டு டென் கொஸ்டின் வந்து பாலிட்டியிலேருந்து கேட்பாங்க நடப்பு நிகழ்வுகள் அதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது வந்து பொது தமிழில் வந்து நூறு கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து எப்படி கொ கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தோம் இது வந்து மாறி மாறி கூட ஒரு ஒரு இதில் வந்து நைன் டு டென் வந்து எயிட் டூ எயிட்டில் எயிட் கொஸ்டின் கேட்கலாம் இல்லை இது வந்து ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் கூட கேட்கலாம் அந்த இதே மாதிரியே கேட்பாங்கன்னு கிடையாது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதாவது ஒன் ஒன் டூ கொஷின் வந்து சேஞ்ச் ஆகலாம் இந்த மாதிரி தான் வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க ஓரளவுக்கு இதை வச்சு நம்ம எப்படி எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க மேக்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்குறாங்க அதே மாதிரி பொது தமிழ்லையும் ஹண்ட்ரட் கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்தது மெயின்ஸ் மெயின்ஸில் வந்து ஏதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து இதுக்கு மார்க்கே அலாட் பண்ணுவாங்க அதனால் வந்து கான்சென்ட்ரேட் மெயின்ஸில் பண்ணணும் கிடையாது ப்ரிலிம்ஸில் ப்ரிலிம்ஸும் மார்க் வந்து வந்து எல்லாம் ஆட் பண்ணுவாங்க அடுத்தது மெயின்ஸ் மெயின்ஸ் பார்த்தோன்னா குரூப் டூ குரூப் ஏலாம் கேட்குற மாதிரி ரொம்ப டஃப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க இதில் வந்து அதைவிட கொஞ்சம் லிபரலாக தான் கேட்பாங்க அதனால் வந்து மெயின்ஸை பற்றி கவலைப்படுத்தவில்லை ப்ரில்லிம்ஸை முதல்ல வந்து நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த ஃப இந்த இதை வச்சு இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம எப்படி ஸ்டடி பிளான் பா பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ரில்லிம்ஸ்கான ஸ்டடி பிளான் இதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து தமிழுக்கு டூ ஹவர்ஸ்னு சயின்ஸுக்கு டூ ஹவர்ஸு சோஷியல் சயின்ஸுக்கு டூ ஹவர்ஸ்னு மேக்ஸுக்கு ஒன் ஹவர்ஸ் கரண்ட் 1 ஒன் ஹவர்ஸ்னு நம்ம டைம் அலாட் பண்ணி பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி படிக்கணும்னு பார்த்தோம்னா தமிழன்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து to டென்த்து வந்து ஒரு ஃபைவ் புக்கு ஃபைவ் புக்குன்னா ஒரு ஒரு வால்யூத்துக்கும் அதாவது த்ரீ த்ரீ வால்யூம்னால் கணக்கு பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபிஃப்டீன் வால்யூம் கிடைக்கும் அதாவது நைன்த்து டென்த்து ஒரே புக்காக இருந்தாலும் அதை வந்து நம்ம வால்யூமாக கனெக்ட் பண்ணால் அதாவது த்ரீ த்ரீ யூனிட்டாக அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் வந்து தமிழில் வந்து நம்ம படிக்க பூண்டு படிக்க போகிறது அடுத்தது சயின்ஸில் பார்த்தோன்னா ஃபோர் சப்ஜெக்ட் அதாவது வந்து இயற்பியல் வேதியியல் தாவரியல் விலங்கியலில் தான் நான் வந்து ஃபோர் சப்ஜெக்ட்டுன்னு போட்டிருக்கேன் அது இயற்பியலில் வந்து ஒம்பது டாபிக் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கேன் அந்த சிலபஸில் வந்து இந்த மாதிரி தான் நான் டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன் இயற்பியலில் ஒம்போது டாப்பிக்குன்னு வேதியியல் தாவரவியல் விலங்கியல்னு நான் பிரித்து வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி டூ டாபிக்ஸ் இருக்குது அதே மாதிரி சோஷியல் சயின்ஸில் சோஷியல் சயின்ஸில்னு பார்த்தோன்னா ஃபைவ் சப்ஜெக்ட் அதாவது வந்து புவியியல் இந்தியா மற்றும் தமிழ்நாடோட வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய அரசியல் இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து ஃபைவ் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து எத்தனை எத்தனை டாப்பிக்னு பார்த்தோன்னா டுவெல் ப்ளஸ் அதாவது வந்து புவியியில் பன்னெண்டு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட வரலாறு மற்றும் பண்பாடுக்கு பதிமூணு அந்த மாதிரி ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி பார்த்தோன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டாப்பிக் வருது அடுத்தது மேக்ஸில் பார்த்தோன்னா நம்ம மேக்ஸுக்கு ஒன் ஹவர் தான் கொடுத்துருக்கோம் அதனால் ஒரு ஒரு டாப்பிக்கும் டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து டுவெல் டு ஃபிஃப்டின் டாபிக்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம வந்து தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா ஒன் ஹவர் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் படிக்க ஒன் ஹவர்ஸ் போதும் அதனால லாஸ்ட்டு எயிட் மந்த்துக்கு மட்டும் ஒன் வீக்குக்கு வந்து டூ டேஸ்க்கான நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தோன்னா தமிழில் பார்த்தோன்னா ஒரு வால்யத்தில் வந்து மூணு யூனிட் அதான் சொல்லிட்டேன் ஒரு வால்யத்தில் வந்து மூணு யூனிட் இருக்கும் அதை வச்சு தான் படிக்கணும் இதுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் அதாவது தமிழுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் தேவைப்படும் இப்படி கணக்கு பண்ணோன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கவர் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இந்த டென்த் வரைக்கும் நீங்கள் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டூ டூ டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஃபிஃப்டி டேஸ் ஆகிடும் அடுத்தது சயின்ஸ்லேயும் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ டாபிக்ஸுக்கு ஒரு டாப்பிக்கு டூ ஹவர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அதாவது ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு டாப்பிக் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஐம்பது நாளில் நீங்கள் முடிச்சிடலாம் சோஷியல் சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டாப்பிக்காக பிரித்தா கூட சிக்ஸ்டி ஃபைவ் ப்பில் வந்து நைன்ட்டி டேஸில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி டேஸில் முடிச்சிருவீங்க அடுத்தது மேக்ஸுன்னு பார்த்தோன்னா அதான் ஒரு டாப்பிக்கு டூ டேஸ்னு எடுத்திங்கன்னா தேர்ட்டி டேஸில் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டாப்பிக்கை முடிச்சிடலாம் அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி படிச்சீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவிஷன் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக தமிழுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் நீங்கள் படித்தீங்கன்னா இருபது டால் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் டென் டேஸ் வந்து டெஸ்ட்டுக்குன்னு எடுத்துக்கோங்க டென் டேஸ் வந்து கொஷின் பேப்பருக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து ச என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நம்ம படித்தது வந்து வந்துக்கானு செக் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பர்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இந்த மாதிரியே வந்து நீங்கள் ட்வெண்ட்டி டேஸ் ரிவிஷனுக்கும் டென் டேஸ் டெஸ்ட்டுக்கும் டென் டேஸ் வந்து கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கும் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸுக்கு நீங்கள் நைன்ட்டி டேஸும் வந்து படிக்கிறதுக்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது மேக்ஸுக்கு பார்க்கும்போது இங்கே தேர்ட்டி டேஸ்லேயே வந்து முடிச்சிட்டிங்க அப்போ வந்து டென் டேஸ் வந்து ரிவிஷனுக்கும் டென் டேஸ் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனா மீதி ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் வந்து ரிவிஷனுக்கும் டென் டேஸ் வந்து டெஸ்ட்டுக்கும் டென் டேஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படின்னா நீ இன்னும் நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் எப்படி படிக்க முடியும்னா இந்த இது படிச்சிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து இந்த இதுக்கான யூஸ் பண்ணுற ஹவர்ஸை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒன் ஹவர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் சிக்ஸ்டி டேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் டென் டேஸ் வந்து ரிவிஷன் கொடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி டேஸ் வந்து அதுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகும் நீங்கள் வந்து ப ஃபுல்லாக கவர் பண்ண திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே நேரத்திலே கவர் பண்ண முடியும் சீக்கிரமாகவும் படித்து முடிக்க முடியும் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் இதை நீங்கள் டைம் நைன்டி டேஸ் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நிறைய டைம் கிடைக்கும் நீங்கள் அது ஃபுல்லாக வந்து ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க கால் ஃபர் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இது வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் த்ரீ அந்த த்ரீ மந்த்தும் வந்து நீங்கள் வந்து ரிவிஷனுக்கே ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க தேங்க்யூ